வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 12 வாரம் ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. மத்தையின் செய்தி 7 அதிகாரம் 6:12-14 வரைக்கும் இந்த மலை பிரசங்கத்தில் கடைசி பகுதியாக இது அமைந்திருக்கிறது. இந்த வாசகத்தில் 3 காரியங்களை இயேசு நமக்கு சொல்கிறார். 1, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதரும். 2, முத்துக்களை பன்றி முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். 3, பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவருக்கு செய்யுங்கள். ஆகையினால இந்த 3 காரியம், 1, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அப்படின்னா இந்த தூய்மையான போதனை, தூய்மையான மறைக்கல்கள், தூய்மையான விவிலியம், தூய்மையான கிறிஸ்துவின் போதனை, இதை வந்து நாய்கள் என்றால் கிறிஸ்துவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதிக்காதவர்கள், நம்பாதவர்கள், இவர்களுக்கு கொடுக்க வேண்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, இந்த நாய் கடித்து கொதர்வது போல் உங்களோடு விவாதத்தில் ஈடுபடுவார்கள். அதனால தெளிவா சொல்லிடுறாங்க, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். 2, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எரிய வேண்டாம், எரிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். முத்துக்கள் யார்? இயேசு கிறிஸ்து. முத்துக்கள் யார்? அவருடைய வார்த்தைகள். முத்துக்கள் யார்? அவருடைய போதனைகள். முத்துக்கள் யார்? அவருடைய கொள்கைகள். முத்துக்கள் யார்? அவருடைய லட்சியம். இதையெல்லாம் இந்த பன்றிகள் கூட்டம், முதல்ல நாய்கள் கூட்டம், 2 பன்றிகள் கூட்டம், இந்த அருவருப்பான ஒரு மிருகம் யூதர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டாம், எரிந்தால் அவை தன் கால்களால் அவற்றை மிதித்து, அவர்களுக்கு என்ன ஒண்ணே விளங்காது. பிறகு இன்னைக்கு ஒண்ணு, ஒரு தங்க விதியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை நீங்கள் எல்லாரும் அவர்களுக்கு செய்யுங்கள். நீங்க நல்லா ஃபில்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஃபில்டர் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க 2 காய்கறி வைத்து உணவு உண்ண வேண்டும் என்றால் நீங்கள் பிறருக்கும் 2 காய்கறிகளை வைத்து உணவு படையுங்கள். நீங்கள் உண்பதை அவர்களும் உண்ணட்டும். நீங்கள் உங்களை எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னா நீங்க மன்னிங்க. நீங்க உங்களை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைச்சா பிறரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகையினால் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதெல்லாம் அந்த துறவிகளுக்கு தான், இந்த சுப்பீரியர்ஸ், இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க, தலைமை தாங்குவோர் தங்களுக்கென்று எல்லா வசதிகளையும் செய்து கொள்வார்கள். அவர்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அதே வசதி செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. 4 செல்போனை வச்சுக்கிடுவாங்க பை நிறையா. சின்ன பையங்களுக்கு யாரும் செல்போனே வச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சட்டம் போடுவாங்க. உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். பிறகு கடைசியா ஒண்ணு சொல்றாரு, இடுக்கான வாயிலை வழியே நுழையுங்கள். இடுக்கான வாயில்னாவே கஷ்டமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும். ஓகே, எளிதான வாழ்க்கை, சொலுசான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை, இதெல்லாம் சீக்கிரம் அழிவுக்கு இட்டு செல்லும் வாயிலை போல. ஆனால் துன்பம், கஷ்டம், வலி, வேதனை, பாடுகள், இதெல்லாம் இடுக்கான வாயில்கள், அது நமக்கு வாழ்வுக்கு இட்டு செல்லும். ஆகையினால வாழ்வுக்கு
நீங்க வழி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கஷ்டப்படுற பிள்ளைகள் எல்லாம் உற்சாகப்படுத்தணும், இப்ப கஷ்டப்பட்டா பிறகு வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே நீங்க சொகுசா கொடுத்து அகன்ற வழியை அவர்களுக்கு செய்து கொடுத்தீர்களையானால் அதையெல்லாம் இழக்கின்ற பொழுது அவர்களால வாழ முடியாது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய்மையான போதனையை தூய்மையானவர்களுக்கு கொடுங்கள். விலை மதிக்க முடியாத முத்தாகிய இயேசு கிறிஸ்துவை அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு கொடுங்கள். உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை பிறருக்கும் செய்யுங்கள். வாழ்க்கையில் இடுக்கான வழியை தேர்ந்து கொடுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். ஜெபிப்போமாக. ஆண்டவர் மாண்புமிக்கவர், அவர் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆகையினால் ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம், ஆண்டவரை புகழ்ந்தேத்துவோம். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகுகிறேன். கடவுளே, உமது பெயரை போல் உமது புகழும் பூ உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகிறது. நீர் வாழ்த்தப் பெறுவீராக, புகழப்படுவீராக, ஆசீர்வதியும் அற்புதம் செய்யும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.